அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெறும் 3 நிமிடத்துல நாம விரும்பும் நபரை நம்மளுடைய ஆசைக்கு இணங்க வைக்க, நம்மளுடைய சொல்படி நடக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வசியத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, இப்ப அவங்க பிரேயர் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, இல்ல ஆல்ரெடி அவங்க பிரிஞ்சிட்டாங்க, காதலன் காதலி இருக்கிறீங்க, உங்ககிட்ட நல்லா பேசிட்டு பழகிட்டு இருந்தவங்க திடீர்னு உங்களை வேணாம்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை திருமணம் செய்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மெத்தடை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். இதை பண்ணீங்க அப்படின்னாலே போதும், அடுத்த செகண்டே அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க உங்களை விட்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரவே வராது. நீங்க இப்ப ஒன் சைடா யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்காகவோ இதை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா அவங்க ஏற்கனவே இன்னொருத்தர லவ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சும் இதை நீங்க பண்ணக்கூடாது. இப்ப இந்த வசியத்தை பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, 3 கருப்பு மிளகு. காலையில எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே இந்த மெத்தடை நீங்க தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணா இருந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வீட்டுல உட்காந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாது, அதனால நீங்க வெளியில உட்கார்ந்து பண்ணலாம், உங்களுடைய மாடியில உட்கார்ந்து பண்ணலாம், எங்க வேணாலும் உட்கார்ந்து பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கணும். இப்ப இந்த 3 கருப்பு மிளகுகளையும் உங்களுடைய வலது கை உள்ளங்கையில வைத்துக்கொண்டு நல்லா இறுக்கமாக மூடிக்கொண்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை 108 நீங்க சொல்லணும். மந்திரத்தை சரியா நீங்க உச்சரிக்கணும். மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க விரும்பிய நபரை மனதில் நினைத்து கொண்டு அவங்க கிட்ட உங்களுக்கு என்னென்ன காரியெல்லாம் நடக்கணுமோ அது எல்லாமே நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இந்த மந்திரங்களை நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வேற ஏதாவது கவனத்தில் இருந்தது அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இதில் நீங்கள் உட்காந்து பண்ணணும். இப்போ இந்த மிளகை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மந்திரம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் விரும்பிய நபருக்கு ஏதாவது குழம்போ அல்லது அந்த மிளகு பயன்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்படி பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம், யாரை வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர், சர்வஸ்வ மம வசம் நமக. ஓம், நீங்க விரும்பக்கூடிய நபருடைய பெயர் ராஜா அப்படின்னா, ராஜா சர்வஸ்வ மம வசம் நமக, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 108 நீங்க சொல்லிட்டு நீங்க விரும்பிய நபருக்கு சாப்பிட கொடுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.